Hi everyone, welcome back to the SAC 101 Fundamentals of Soil Science. So last class la vandha nama chapter 1 paathom. Chapter 1 la vandha just or introduction. Soil na enna, soil sciences la enna na branches irukku. Appuram adu என்னெல்லாம் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம சாப்டர் ஒனில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் சாப்டர், இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் எர்த் கிரஸ்ட். ஸோ எர்த் கிரஸ்டோட காம்போசிஷனுக்கும் சாயிலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். என்ன அப்படின்னா சாயில் எங்கே இருக்குது, சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் தான் சாயில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ சாயில் அப்படின்றது வெறும் சாயில் அப்படின்னு நம்ம முடிச்சிட முடியாது. அதில் மினரல் மேட்டர் இருக்குது, ஆர்கானிக் மேட்டர் இருக்குது. ஸோ இந்த மினரல் மேட்டர் ஆர்கானிக் மேட்டர்லாம் சாயிலில் ஒரு மேஜர் பூல்ஸ். ஸோ இந்த மினரல் மேட்டர் எங்கேருந்து வந்திருக்கும், ராக்ஸு மினரல்ஸ்லாம் ராக்ஸ் வெதராகும் போது தான் மினரல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த ராக் எங்கேருந்து ஆரிஜின் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த எர்த் கிரஸ்ட்லேருந்து தான் ராக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஃபைனலாக எங்கே வந்து முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா எர்த் கிரஸ்ட். ஸோ நம்ம ஏர்த்தை பற்றி படிக்கிறது, காம்போசிஷனை பற்றி படிக்கிறது நமக்கு சாயிலோட ரொம்பவே ரெலவெண்ட்டான ஒரு டாபிக் தான். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த டாபிக் தான் டீல் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எர்த் வந்து எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா தியரிஸ் கொடுத்துருக்காங்க செவரல் சயின்டிஸ்ட். ஒரு ஃபேமஸான ரெண்டு தியரிஸ் பேர் சொல்கிறேன், நீங்கள் என்னென்னு உங்கள் ஜென்ரல் நாலேஜ்க்கு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா பிளானட் சிமல் ஹைப்போதிசிஸ், அப்புறம் நெபுலா ஹைப்போதிசிஸ். எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு மோல்டன் மேக்மா வந்து சாலிடிஃபை ஆகும்போது தான் வந்து நமக்கு ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாப்டரில் வந்து ஜஸ்ட் காம்போசிஷன் என்னெல்லாம், எப்படி அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஐடென்டிஃபை பண்ணப்போ எர்த் வந்து ரொம்ப ஹாட் அண்ட் பிளாஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அது ஃபார்ம் ஆன டைமில் இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து கூலாக இருக்குது பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ். அதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து நீங்கள் எர்த்தோட ஸ்பியர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மூணு ஸ்பியர்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல்ஸ்லேயே வந்து ஜியாகிரஃபிலலாம் படிச்சிருப்பீங்க. மூணு ஸ்பியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர், சரியா? ஸோ லித்தோஸ்பியர்னாவே வந்து சாலிட் ஸோனை தான் வந்து நம்ம லித்தோஸ்பியர்னு சொல்லுவோம். அண்ட் ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் இருக்கிறத வந்து நம்ம ஹைட்ரோஸ்பியர்னு சொல்லுவோம். அண்ட் அட்மாஸ்பியரை வந்து கேஷியஸ் நேச்சர் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு அட்மாஸ்பியர் பற்றி பார்க்கலாம். சும்மா இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வந்து கொஷின்ஸ் வரக்கான சான்சஸ் இல்லை, பட் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போது நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும். ஸோ அட்மாஸ்பியர்னு பார்த்திங்கன்னாவே முன்னாடி சொன்ன மாதிரி கேஷியஸ் என்விலப்பை தான் நம்ம அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ இந்த என்விலப் ஆஃப் ஏர் வந்து லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஸோ காம்போசிஷன் ஆஃப் கேஸஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும். ஏரில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து 78% இருக்கும், ஆக்சிஜன் வந்து 20% இருக்கும், ஆர்கான் வந்து 0.934% இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு 0.033. இந்த நாலு கேஸஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஏன் அப்படின்னா இந்த நாலு கேஸஸ் வந்து அட்மாஸ்பியரில் இவ்வளோ இருக்குது, சாயிலில் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் நிறையா வரும். அட்மாஸ்பியரில் வந்து எந்த கேஸ் அதிகமாக இருக்குது, ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பியரில் 20 இருக்குது, சாயிலில் எவ்வளோ இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆக்சிஜனில் 0.033 இருக்குது. இதே சாயிலில் பார்த்தீங்கன்னா 0.3 இருக்கும், 10% வந்து ஏரை விட சாயிலில் வந்து அதிகமாக இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அந்த கம்பேரிசனுக்காக நீங்கள் அட்மாஸ்பியர் காம்போசிஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த கேஸஸோடது, சரிங்களா? ஸோ இந்த அட்மாஸ்பியர் வந்து எங்கே இருக்குன்னா லித்தோஸ்பியர் ஒரு ஹைட்ரோஸ்பியர்லேருந்து 320 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்குது. நான் முன்னாடி சொன்னது இந்த காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ஏர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த அட்மாஸ்பியரிக் ஏரையும் சாயில் ஏரையும் கம்பேர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா சாயில் கேரியேஷன் எங்கேருந்து வருது, அட்மாஸ்பியருக்கும் அட்மாஸ்பியர்லேருந்து தான் சாயில் கேர் போகுது. ஸோ அந்த சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக இருந்தால் தான் எல்லா சைக்கிள்ஸுமே நார்மலாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அட்மாஸ்பியரிக் ஏர் ஆஸ் வெல் அஸ் சாயில் ஏரோட காம்போசிஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர் பார்த்திங்கன்னா வந்து 10 கிலோமீட்டர்ஸ் வந்து டீப்பாக இருக்கும் உள்ள. இதில் வந்து வாட்டர் தான் நமக்கு எத்தனையோ, ஹைட்ரோஸ்பியர்னாவே வாட்டர் சரவுண்ட் ஆகிற அந்த போர்ஷன் தான் நம்ம வந்து ஹைட்ரோஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 3/4 ஆஃப் எர்த் சர்ஃபேஸை வந்து வாட்டர் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எந்தெந்த ஃபார்மில் இருக்கும், ஓஷன்ஸ், ரிவர்ஸ், பாண்ட்ஸ், லேக்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம்ஸில் இருக்கும். ஸோ கடைசியாக நம்ம வர்றது தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியர்ன்றது என்னென்னா சாலிட் சர்ஃபேஸ், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த நம்ம லாவா, காண்டினன்ஸ் எல்லாமே வந்து இந்த சாலிட் சர்ஃபேஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ இதில் தான் ராக்ஸ், மினரல்ஸ் எல்லாமே வருது, சரிங்களா? இதுதான் வந்து எர்த் கிரஸ்டில் வந்து 93.06% இந்த லித்தோஸ்பியர் தான் ஆக்குப்பை பண்ணுது, ஓகேங்களா? ஸோ இதை சுற்றி வந்து அட்மாஸ்பியரும் இருக்கும், ஹைட்ரோஸ்பியரும் இருக்கும், அதாவது கேஸஸும் இருக்கும் வாட்டரும் இருக்கும் இந்த அட்மாஸ்பியரை, இந்த லித்தோஸ்பியரை சுற்றி. இப்போ வந்து எர்த்தோட மூணு இம்பார்ட்டண்ட்
இது பார்க்க போகிறோம். என்னென்ன போர்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரஸ்ட், கோர் அண்ட் மேண்டில், ஓகேங்களா. ஸோ அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் சென்டர் போர்ஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து கோர்ன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ அதை சுற்றி இருக்க போர்ஷனை வந்து நம்ம வந்து மேண்டில்னு சொல்லுவோம், அண்ட் அவுட்டர் மோஸ்ட் போர்ஷனை வந்து நம்ம வந்து க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம், சரிங்களா. அதுதான் வந்து எர்த் க்ரஸ்ட், கோர் அண்ட் மேண்டில். ஸோ எது வந்து இன்டீரியர் பார்ட், எது வந்து எக்ஸ்டர்னல் பார்ட், எது மிடில் மோஸ்ட் பார்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. பாருங்கள். ஸோ இந்த க்ரஸ்ட் அப்படின்றது நான் என்ன சொன்னேன் முன்னாடி சொன்ன மாதிரி அவுட்டர் லேயரை தான் வந்து நம்ம க்ரஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து திக்னஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது, உள்ளே போக போக தான் டென்சிட்டியும் அதிகமாகும் திக்னஸும் அதிகமாகும். ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயரோட திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 to 56 kilometers தான் இருக்குது, சரிங்களா. 5 to 11 kilometers இன் ஓஷன்ஸ், அவ்வளோதான் திக்னஸ். நீங்கள் இந்த ஸ்லைடில் வந்து என்னடா இப்படி இருக்கே நம்பராக இருக்கே அப்படிலாம் பயப்பட வேணாம். ஜஸ்ட் இதில் வந்து டென்சிட்டி ஆஃப் ராக்ஸும் திக்னஸும் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், ஓகேங்களா. ஸோ டென்சிட்டி ஆஃப் ராக்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து இதில் கம்மியாக தான் இருக்கும், 2.6 to 3 தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லை எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸில் திக்னஸாக இருக்கட்டும் டென்சிட்டியாக இருக்கட்டும் ரெண்டுமே கம்மியாக தான் இருக்கும், ஓகேங்களா. உள்ளே போக போக தான் டென்சிட்டி திக்னஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த க்ரஸ்ட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ், கிரானிட்டிக் ராக்ஸு, இல்லை மெட்டமார்ஃபிக் ராக்ஸ், இதெல்லாமே வந்து இருக்கும் ஓவராலாக. ஸோ இந்த லோயர் லேயர் ஆஃப் க்ரஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா பசால்ட்டிக் ராக்ஸ் இருக்கும். அவுட்டர் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டிக் ராக்ஸ் இருக்கும், லோயர் லேயர் வந்து பசால்ட்டிக் ராக்ஸ் இருக்கும். ஸோ கிரானைட்டிக் ராக்ஸ்னா என்ன, பசால்ட்டிக் ராக்ஸ்னா என்ன அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். அது என்ன அப்படின்றது நம்ம ஃபர்தராக ராக்ஸை பற்றி படிக்கும்போது டீட்டெயிலாக படிப்போம், சரிங்களா. ஸோ இந்த இதில் வந்து வந்து இந்த இதில் வந்து டூ ரெண்டு பேர் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்னு பார்த்தீங்கன்னா சியால் சிமா அப்படின்னு சொல்லுவாங்க. சியால்னா என்னென்னா பேரை ஸ்பெல்லிங்லேயே நமக்கு புரியும், SIAL. ஃபஸ்ட் ரெண்டு லெட்டர் என்ன சிலிக்கா, செகண்ட் ஏஎல்னா என்ன அலுமினா. ஸோ சிலிக்காவும் அலுமினாவும் சேர்ந்துருக்கு சேர்ந்து அந்த சிலிக்கேட் சரிச்சாக இருந்துச்சுன்னா அது வந்து சியால்னு சொல்கிறாங்க. இதே வந்து ஒரு சில ஓஷன்ஸில் வந்து கான்டினென்ட்ஸில் வந்து சியால் இருக்கும், இதே வந்து ஓஷன்ஸில் வந்து சிமா இருக்கும். சிமானா என்னென்னா SIMA, SIனா சிலிக்கா, MAனா மெக்னீஷியம். ஸோ சிலிக்காவும் மெக்னீஷியமும் சேர்ந்து தான் நம்ம சிமான்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி ஓஷன்ஸில் வந்து நம்ம இந்த சிமா, கான்டினென்ட்ஸில் வந்து சியால் இருக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேண்டில். மேண்டில்னா என்ன, க்ரஸ்ட்டுக்கு அடுத்த லேயர், அதாவது மிடில் மோஸ்ட் லேயர் தான் நம்ம மேண்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து திக்னஸ் வந்து 5 to 26 kilometers இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2900 kilometers இருக்குது, அண்ட் திக் டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதை விட இங்கே அதிகமாக இருக்கும், 3 to 4.5. ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோர். கோர் வந்து ரொம்ப இன்னர் மோஸ்ட் ரீஜன் ஆஃப் த எர்த். ஸோ இங்கே வந்து திக்னஸ் இன்னும் அதிகமாக இருக்கும், 3500 kilometers இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸும் வந்து ரொம்ப ஹார்டான மெட்டல்ஸ் தான் இருக்கும், நிக்கல், அயன் அந்த மாதிரி மெட்டல்ஸ். ஸோ டென்சிட்டியும் வந்து அதிகமாக தான் இருக்கும், 9 to 12 gram per cc அவ்வளோதான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ கோரில் வந்து அவுட்டர் கோர், இன்னர் கோர் இருக்குது. அவுட்டர் கோர் வந்து 2250 kilometers திக்னஸ் இருக்குது, இன்னொரு கோர் வந்து 1300 kilometers திக்னஸ். ஸோ இந்தளவுக்கு டீப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட்டு க்ரஸ்ட்டு, கோர், மேண்டல் மூணுலேயும் டென்சிட்டி ஆஃப் ராக்ஸ் எவ்வளோ எப்படி எந்த ரேஞ்சில் இருக்குது அண்ட் திக்னஸ் எப்படி இருக்குது இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. க்ரஸ்ட்னா எது அவுட்டர் லேயர், மேண்டல்னா மிடில் மோஸ்ட் லேயர், கோர்னா இன்னர் லேயர், இவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஓகேங்களா. ஸோ மொத்தமாக டென்சிட்டி ஆஃப் எர்த் வந்து 5.5 gram per cc இருக்குது. இதே வந்து காமன் ராக்ஸோட டென்சிட்டி வந்து யூஷுவலாக 2.6 to 2.7 இருக்கும். இதே ஹெவியஸ்ட் ராக்காக இருந்துச்சுன்னா அதோட டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், 4. கோரோட டென்சிட்டி எவ்வளோனா 9. ஸோ இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் எர்த் க்ரஸ்ட். இதுதான் வந்து இந்த சாப்டரோட ஒரு முக்கியமான ஒரு போர்ஷன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்னேன்ல, எர்த் க்ரஸ்ட்டில் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா ஹார்ட் நேச்சுரலி அக்கரிங் ராக் இருக்கும். ஸோ அந்த ராக்ஸ் வந்து கம்போஸ்ட் ஆஃப் மினரல் பார்ட்டிகல்ஸ், ஓகேங்களா. ஸோ அதனால தான் ராக்ஸ் வெதராகும் போது மினரல் ஃபார்ம் ஆகும். அந்த மினரல் தான் வந்து சாயிலில் ஒரு இம்பார்ட்டண்ட் காம்போனெண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. இந்த மினரல்ஸில் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு மினரல். ஸோ என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது அந்த எர்த் க்ரஸ்ட்டில் எது அபெண்டண்ட்டாக இருக்கும் அந்த எலமெண்ட் தான் இருக்கும், சரியா. நிறையா எலமெண்ட்ஸ் தான் ஒரு மினரல் ஃபார்ம் பண்ணும், நிறையா மினரல் தான் வந்து சாயில் ஃபார்ம் பண்ணும், ஓகேங்களா. ஸோ இந்த எலமெண்ட் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து 106 எலமெண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து 8 எலமெண்ட் வந்து ரொம்ப அபெண்டண்ட்டாக இருக்கும், அதுதான் வந்து எர்த் க்ரஸ்ட்டில் 98.6% ஆக்குப்பை பண்ணியிருக்கும்.
ஸோ அந்த 8 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் மெட்டல்ஸ்குள்ளே எது வருது அப்படின்னா வந்து சிலிக்கா, ஆக்சிஜன். அதிகமாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், அது வந்து 46% இருக்குது. இது மட்டும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆக்சிஜன் வந்து 46% அண்ட் சிலிக்கா வந்து 27%. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அடிக்கடி க்வெஷ்சன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும், எது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆக்சிஜனும் சிலிக்காவும் தான் மேஜராக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ ஃபாலோட் பை மெட்டாலிக் காம்போனன்ட்ஸ் லைக் அலுமினியம், அயன், கால்சியம், சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம். இதோட பர்சன்டேஜ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் மோஸ்ட் அபண்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், ஃபாலோட் பை சிலிக்கா, ஃபாலோட் பை அலுமினியம், அயன், கால்சியம், சோடியம். ஓகேங்களா? ஸோ இந்த பிக்சர்லேயும் அதான் பிக்டோரியலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஜன் எவ்வளோ பர்சன்ட் இருக்குது, சிலிக்கா எவ்வளோ பர்சன்ட் இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆக்சிஜன் பர்சன்டேஜ், சிலிக்கா பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எது மெட்டல், இதே வந்து க்வெஸ்சனில் வந்து மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டாலிக் எலமெண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டாலிக் எலமெண்ட் ஆன் எர்த் கிரஸ்ட்னு கேட்டாங்கன்னா அலுமினியம். இதே வந்து மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் ஆன் எர்த் கிரஸ்ட்னு கேட்டாங்கன்னா ஆக்சிஜன். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூசிங்காக கூட கேட்கலாம். ஸோ அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ இந்த சாப்டரில் நம்ம இது பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து எர்த் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு. ஸோ எர்த்தில் வந்து என்னென்ன ஸ்பியர்ஸ் இருக்குது, லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். ஸோ அதில் லித்தோஸ்பியர் பற்றி ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்துருப்போம். அதாவது எர்த்தில் மூணு போர்ஷன்ஸ் என்னென்ன, க்ரஸ்ட், கோர், மேண்டில். அதில் வந்து சியால் சிமா பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து மற்ற அட்மாஸ்பியரில் வந்து அட்மாஸ்பியர் கேஸஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னீங்க, என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, அதாவது என்னென்ன எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம். இவ்வளோ தான் இந்த சாப்டரில் நம்ம பார்த்தோம். ஸோ எலமெண்ட்ஸில் எது வந்து மோஸ்ட் அபண்டண்ட்டாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்த கிளாஸஸில் வந்து நம்ம ராக்ஸ்னால் என்ன, ராக் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, எப்படி வெதர் ஆச்சு, மினரல்ஸ் என்ன, எப்படி சாயில் ஃபார்ம் ஆச்சு, மற்ற சார்ஜஸ் எப்படி டெவலப் ஆச்சு, இது எல்லாமே அடுத்தடுத்து சப்சிக்வெண்ட் கிளாஸஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன், எப்படி வந்து எர்த்துக்கிறஸ்னால் என்ன அப்படின்னா அதில் வந்து ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் எப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சு, அதோடய காம்போசிஷன் என்ன அப்படின்றது மட்டும் நம்ம இந்த லெக்சரில் பார்த்துருக்கோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம்.